இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்துல அடுத்ததா உருவாக போற மல்டி ஸ்டாரர் மூவி, இதை பத்தி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக மணிரத்னமுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த படத்துல விஜய் சேதுபதி இருக்காங்க, ஜோதிகா இருக்காங்க, சிம்பு இருக்கார் ஆனா இல்ல அப்படின்ற மாதிரி தான் சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டோம் அப்படின்னாக்க, இன்னொரு பக்கம் இசைப்பு இளையா ரகுமான் அவர்கள் இந்த படத்துக்கு சாங்ஸ் எல்லாம் கம்போசிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இடையில நியூஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னு விசாரிச்சதுல பாத்தீங்கன்னாக்க, இசைப்பு இளையா ரகுமான் அவர்கள் இந்த படத்துக்கு சாங்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதுவும் இந்த படத்துல மொத்தமா 6 படங்கள். எப்போதுமே மணிரத்னம் இசைப்பு இளையா ரகுமான் அப்படின்னாக்க பாடல் எழுதுறதுக்கு யார் வருவா, வைரமுத்து அவர்கள் தான். படத்துல 6 பாடல்களையுமே வந்து வைரமுத்து அவர்கள் தான் எழுதுறாங்க. ஆல்ரெடி இந்த படத்துல 3 சாங்ஸ்க்கு வந்து ரஃபா கம்போசிங் முடிச்சுட்டு இசைப்பு இளையா ரகுமான் அவர்கள் கையில கொடுத்துட்டாங்களாம். அண்ட் இதை விட இன்னொரு ஒரு சுபமான விஷயமும் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து ஆல்ரெடி மணிரத்னம் இயக்கத்துல வெளிவந்த அக்னி நட்சத்திரம் படம் மாதிரி ஒரு பயங்கர சுபமான படமா இருக்கும் அப்படின்ற செய்திகளும் கிடைச்சிருக்கு. ஸோ அக்னி நட்சத்திரம் படம் மாதிரி ஒரு மூவி ஆச்சோ, அதுவும் வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்ட், இதுவும் ஹீரோ சப்ஜெக்ட். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பயங்கரமா நமக்கு இமேஜினேஷன்லாம் போகுது. ஸோ இன்னும் வந்து இந்த படத்தை பத்தி நிறைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம், வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் ஃபில்மி ஃபோக்கஸ்ல நிறைய செய்திகள்லாம் கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.